Example 7, simplify 3 by 7 plus 2 by 3. ரெண்டுத்தையும் நம்மள வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் இதில் பார்த்தோம்னா, திஸ் இஸ் அன்லைக் ஃபிராக்ஷன். அன்லைக் ஃபிராக்ஷன் ஏன் சொல்கிறோம்? திஸ் இஸ் அன்லைக் ஃபிராக்ஷன் பிகாஸ் டினாமினேட்டர் இஸ் நாட் சேம். டினாமினேட்டர் நாட் சேம். இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வி ஹாவ் டு கன்வெர்ட் இன் டு லைக் ஃப்ராக்ஷன். லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் எல்சிஎம் எடுத்து நம்ம போடணும். இங்கே பார்த்தோம்னா, தட் இஸ் ஆட் என்ன கொடுத்துருக்காங்க, 3/7 பிளஸ் 2/3. இப்போது 7 and 3க்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 7 multiplied by 3 தான் எல்சிஎம். தட் இஸ் 7 multiplied by 3 என்னது 21. இப்போது நம்ம ரெண்டு டினாமினேட்டர், கீழே இருக்க டினாமினேட்டரை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நியூமரேட்டர் இதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இது மல்டிப்ளைட் பை திஸ் அண்ட் திஸ் மல்டிப்ளைட் பை திஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், சரியா? எப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு டினாமினேட்டரை நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணும்போது தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணாம எல்சிஎம் எடுத்திருந்தோம், எல்சிஎம் அந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், டிவிஷன் மெத்தட்ல நம்ம எல்சிஎம் எடுத்திருந்தோம்னா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? இது ரெண்டுத்தையும் டைரக்டா மல்டிப்ளை பண்ணாலும், பிகாஸ் திஸ் இஸ் அ பிரைம் ஃபேக்டர்ஸ், இது ரெண்டுத்தையும் டைரக்டா மல்டிப்ளை பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ 7 multiplied by 3 என்னது 21. இங்கே கிராஸ் மல்டிப்ளை, 3 multiplied by 3 இஸ் 9 பிளஸ் 7 multiplied by 2 இஸ் 14. So that is equal to what? 14 plus 9 in our room, 23. 23 by 21 will be your answer. Okay, wow.